Hey guys, welcome back to my channel Max Day, Light Up a Brain. So, we are here at coffee and culture. So, we are here at the coffee and culture. We are here at the climate. So, we are here at summer season and autumn season. So, we are here at the Rombo Puducha season. So, in this season, we are here at the waffle. So, adukku dhaan en veettu pakkathula irukka coffee and culture ku vandirukom. Adhe maari innonu vishayam. So, ipo corona time nala paathina transportations la restrict pannirukanga. Adanal dhaan en veettu pakkathula edhaachum oru chinnada vlog panna mudiyuma appdi yosichittu irundhen. Didirnu namakku paathina waffles saapanum romba naal aasaiya irundhuchu. Adanal seri nama yen idhe vlog pannida koodadhu appdin solli naan nama vandhu ipo coffee and culture ku vandirukom. Adhe maari nare perku waffle na enna nu theriyadhu. Adhu adukkagavum naan ungalukku kaamikkiradhukaga dhaan nama vandhu idho chinna vlog pannidalaame appdin yosichu nama vandirukom. Seri vaanga nama coffee and culture ku polam. Belgian waffle with ice cream, adhe mari idu pathinga chicken salad, adhe mari idu pathinga Turkish coffee. So Turkish coffee vandu na erke kudichu paathren, actually kondu varadhu vandu pathinga keela kottidichu, so adhu dhaan cup vandu pathinga konja alika irukum. So na idu kudichu paathren enakku vandu bitter-a irundhuchu, so vaayila vekkumla andha reaction enna ipo vandu paarenga. So, it's strong and bitter. So, I have Turkish coffee. So, we will try the Belgian waffle. And then, we will eat chicken salad. Thank you.
பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டர்க்கிஷ் காஃபி பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சிக்கன் சாலட்னு சொல்லியிருப்பேன். எனக்கு சிக்கன் சாலட், ஸோ சிக்கன் சாண்ட்விச். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூவியாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இது ஃபாரின் கண்ட்ரீஸால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இல்லை. ஆனால் இது ஸ்பைஸியாக தான் கேட்டிருந்தேன். ஸோ ரொம்பலாம் ஸ்பைஸியாக இல்லை. ஸோ கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இது ஓகே. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா வாஃபிள் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் ஓகே. ஸோ இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். ஸோ இப்போ வந்து நான் எல்லா ஃபுட்டையும் பார்த்தீங்கன்னா வேட்டையாக போகிறேன். ஓகே கைஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக வந்து வாங்க வந்ததே வாஃபிள் தான். ஸோ உங்களுக்கு வாஃபிள் காமிக்கிறது தான் வந்தேன். ஸோ நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க. ஸோ இதுதான் வாஃபிள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கும்போது நான் இது வாங்கி சாப்பிட்டதே இல்லை. எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு நான் வாங்கி சாப்பிட்டதில்லை. ஜார்ஜியா வந்துட்ட பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் எனக்கு இதெல்லாம் தெரியும். ஸோ இதுதான் இங்கே தான் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு வாஃபிள் பற்றி நிறைய தெரியாது. நான் எனக்கு தெரிஞ்சது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ரெண்டு மூணு திங்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் ஆசைப்பட்றேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் கோன் ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கோன் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த கோன் வந்து எப்படி உருவாக்குறாங்க அதோட ஹிஸ்ட்ரி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாஃபிள் மூலமாக உருவாக்குறாங்க. என்னென்ன இவன் புதுசாக கம்பிஸ்திர கதையாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்க. ஆமாங்க. ஸோ எப்படின்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் உருவாக்கும் போது ஸோ கப்பில் தான் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ கப்பில் தான் கொடுத்து வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்தில் பார்த்தீங்கன்னா கப்பு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சில பற்றாக்குறை வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாஃபிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆக்கி அதுக்கப்புறம் கோன் ஆக்கி அதுக்கு மேலே ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா கோன் ஐஸ்கிரீமே வந்திருக்கு. ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அவ்வளோதான். ஸோ நான் இன்றைக்கி ஆர்டர் பண்ண வாஃபிள் பார்த்தீங்கன்னா இது வந்து பெல்ஜியம் வாஃபிள் வித் நியூட்டெல்லா, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், என்ன ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம். அதே மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸும் இருக்குது. ஸோ எதெல்லாம் வேணுமோ உங்களுக்கு பிடிச்சது வாங்கலாம். ஸோ நான் எனக்கு வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வாஃபிளா இல்லை சிக்கன் சாண்ட்விச்சானு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப பிடிச்சது வந்து வாஃபிள் தான். அதுக்கப்புறம் டர்க்கிஷ் காஃபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் பிட்டராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொட்டிட்டேன் பாருங்க. கொட்டினதுக்கு வந்து இப்போ சந்தோஷப்படுறேன். உடனே நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஐயோ ஃபுட் வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஸோ லைட்டாக தெரியாமல் கொட்டிடுச்சு. அது ஒன்றும் இல்லை, இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆகும். ஸோ அதனால தான். ஸோ அதுக்கப்புறம் சிக்கன் சாண்ட்விச்சாக பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. என்ன நம்ம ஊருக்கு எதிர்பார்க்குற அந்த ஸ்பைஸ் அளவுக்கு இல்லை, இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து வாஃபில் வந்து ஐஸ்கிரீம் வந்து உருக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து வேட்டையாடி முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட வந்து வெளியில் வந்து பேசுகிறேன். ஸோ இப்போ வந்து சாப்பிடுவோம். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ நல்லா போச்சு எனக்கு. அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்க. ஸோ நான் இதுக்கு ஓவரால் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5 out of 5 தந்துடுவேன். ஏன்னா ரொம்ப ஜாலியாக எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்க. அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா போர்ட் கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு, உங்களுக்கு வேணும்னா விளையாடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98.7% பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா என் மனசு வந்து உறஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் எப்படியே பண்ணிங்கன்னா என்னால் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணாமல் முடியாமல் போயிடும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அப்போ தான் நான் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் கூடிய சீக்கிரம் உங்கள் மூலமாக நான் ரீச் பண்ணிடுவேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அடுத்து பாய்.
body, shake it, baby.